அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னுடைய சமையல் என்னவென்று நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்டான் லீஃப் வச்சு வாழைப்பழம் போட்டு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இதுதான் இதுக்கு வேண்டிய பொருள் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னா ரெண்டு ஸ்பூன் தொப்பங்க இது கோதுமை மாவு வருங்க, ரெண்டு ஸ்பூன் இந்தமாரி கோதுமை மாவு, அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அரிசி மாவு ஒரு ஸ்பூன், அப்புறம் பிஞ்சு கலருக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிறகு வந்து இது பாருங்கள், சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூனு உப்பு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூன் போடுறேன். இதோ பாருங்க, இது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக போடுறேன், ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் வந்து ரெண்டு வாழைப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு வாழைப்பழம் நான் போடுறேன். வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம், அப்புறம் வந்து இந்த பண்டான் லீஃப் வந்து சின்ன சின்னதாக அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி இதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ போடுறேன், தேங்காய் பூ போடுறேன். பிறகு வந்து ஒரு கப் தண்ணீர் வருங்க, இந்த சில்வர் கப்பில் ஒரு கப் தண்ணீர். தண்ணி வந்து உங்களுக்கு எப்படி அந்த பணியாரம் வேணும்னு சொல்லிட்டு தண்ணி உங்கள் விருப்பம், அது கலந்துக்கல. நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன், ஆனால் ஒரு கப்பும் நான் வந்து ஊற்ற மாட்டேன், எவ்வளோ வேணும்னு அதை எடுத்துக்குவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இதெல்லாம் வந்து பிசைஞ்சு நான் காட்டுறேன். இந்த தண்ணி வந்து தபருங்க, இந்த சின்ன கப்பில் வந்து முக்கால் கப்பு தான் ஊற்றணும். இந்த சின்ன கப்பில் இதிலேருந்து நிறையா தண்ணி எடுத்து, இதில் தண்ணி வந்து முக்கால் கப்பு தான் பாருங்க, இதில் ஊற்றுனது சின்ன கப்பு சில்வர் கப்பில் முக்கால் கப்பு தான். நீங்கள் தண்ணி ஊற்றுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாய்ச்சிக்கோங்க, தண்ணியை கூட ஊற்றிடாதீங்க, கரெக்டாக பாய்ச்சிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த செஞ்ச அந்த கலவை. இதெல்லாம் போட்டு வாழைப்பழம் தேங்காய் பூ பண்டான் லீஃப் அதெல்லாம் போட்டு கலந்தது இந்த எல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போடுறேன், முக்கால் முக்கால் இது போடுங்க போதும். எண்ணெய் முத கூட இருந்து வசி கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நெருப்பை கொஞ்சம் குறைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை நிமிஷம்னு. வேகத்துக்கு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் வேகட்டும். இது திருப்பி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த பலகாரம், வாழைப்பழம் பண்டான் லீஃப் தேங்காய் பூ போட்டு செஞ்ச குழிப்பணியாரம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கக்குள்ளேயே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடணும் போல். நம்ம இப்போ சாப்பிடுவோமா? ஒரு நெஸ்கெஃபியோட நம்ம இந்த பல குழிப்பணியாரத்தை சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதற்கு. அம்மா கண்ணு ஃபுட் ப்ளாக் குக்கிங் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை திரும்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.